நான் ரீசெண்டாக உங்கள்கிட்ட ஒரு போஸ்ட் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். ஆஸ்க் மீ சம்திங், என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க, அதை பற்றி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஒரு ரெண்டு மூணு கேள்வி வரும், ஒரு சின்ன வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நிறைய கேள்வி கிட்டத்தட்ட மோர் தென் 20 வந்திருக்கு. ஸோ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஆக்சுவலாக இதுக்காக எந்த ஒரு கண்டென்ட்டும் ரெடி பண்ணல. ஏன்னா நான் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வந்து சொன்னால் பதில் நல்லாயிருக்கும், பட் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷனாக இருக்கணும் அப்படின்னா நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் உங்களுடைய கேள்வியை பார்த்து எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டிருக்க கேள்விலாம் பார்த்தா பதில் சொல்கிற மாதிரி இல்லை, அதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடணும் போல் இருக்குது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் இந்த வீடியோலேயே சொல்ல ஆரம்பிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, புக் டியூப் தமிழ் அப்படின்றதுலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சேனல் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அமேசிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, தேங்க்யூ. அண்ட் ஹவு டு யூ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறீங்க. லைக் என்னோட மேபி என்னோட வீடியோஸை 2 இயர்ஸாக பார்த்துருந்தீங்கன்னா நான் எவ்ரி வீக் வீடியோ போடுவேன், பட் ரிசல்ட்டே எதுவுமே இல்லைனாலும் நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ஒரு மூணு விஷயம் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, முதல்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. எப்போ நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்களோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்கிற அந்த வேலையில் கண்டிப்பாக இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன அந்த குறைகளை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வரும், இல்லை ஒரு டிஸப்பாயிண்ட் ஆவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. நிறைய குறைகள் இருக்கும், ஒரு நாள் ரொம்ப நல்லா வரும், ஒரு நாள் ரொம்ப கேவலமாக தான் வரும் நம்மளுடைய அவுட்புட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மூணாவது என்னென்னா, ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ குறைஞ்சமான விஷயத்தில் மட்டுமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. மற்ற விஷயத்தில் அன்டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பழகிக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஸோ முக்கியமான விஷயத்தில் மட்டுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற முடிவெடுங்க. அது ஒன்று ரெண்டு விஷயமாக மட்டுமே இருந்தால் உங்களாலையும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். ஹவு டு யூ ரீட் சோ மெனி புக்ஸ் வித் இன் ஷார்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆக்சுவலாக நிறைய புக்ஸ் படிக்கவே மாட்டேன், அதுவும் நிறைய புக்ஸை கவுண்ட் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட நான் இது வரைக்கும் எத்தனை புக் படிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது. நான் இந்த வருஷத்தில் 30-40 புக் படிக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் புக் படிப்பேன். சில சமயம் 1 மாதம் கூட எடுத்துப்பேன் ஒரு புக்கை படிக்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமே தவிர அந்த புக்கை முடிச்சுட்டு அடுத்த புக்குக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வேகமாக புக் படிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு புக் எடுங்க, பொறுமையாக அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பொறுமையாக படிங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய புக்ஸை படிக்கணுன்ற எய்ம்லாம் நமக்கு கிடையாது, புக்கை வந்து தெளிவாக படிக்கணுன்ற எய்ம் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஒரே புக்கை நான் திரும்ப திரும்ப கூட நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஸோ அதனால் புக்ஸ் நிறையா படிக்கணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது, உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஹருண் தாரிக் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஃபைனான்ஷியல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி பீப்புள் லைக் செட்டியார் மார்வாடிஸ். ஜாதி பேர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேள்வியை ஏன் கேட்குறீங்கன்னா, லைக் அவங்க எப்படி பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு ஒரு செட்டியார் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, மார்வாடியில் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ரிச்லாம் கிடையாது. ஸோ ரிச்சாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இதில் ரிச்சாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பணத்தை கடனுக்கு கொடுப்பாங்க, லெண்ட் பண்ணுவாங்க, அண்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்வாடிஸ். ஸோ ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, அதுலேருந்து தான் என்னோட ஃபைனான்ஷியல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பணக்காரன் ஆகணும், ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேணும்னா அசட்ஸில் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசட்ஸில் தொடர்ந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லயபிலிட்டிஸ், உங்கள் செலவுகள் அதிகமாக பண்ணாமல் சேவ் பண்ணி ஒரு நல்ல அசட்ஸில், ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, ஒரு பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும்னா அதில் ரிஸ்க் இல்லாமல் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். சுபாஷ் சந்த்ரு கேட்டிருக்காரு, ஹவு யூ ஸ்டார்டட் புக் ரீடிங் ஹேபிட்ஸ், நான் எப்படி புக் படிக்க பழக்கத்தை கற்றுக்கிட்டேன் ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வயசுலேயே நான் புக் படிக்க கற்றுக்கிட்டேன். எப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், எங்கள் வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸ் தான், என்னோடய அப்பா அம்மா தான். ஸோ லீவில் ஸ்கூல் முடிச்சுட்டு சனி ஞாயிறுலாம் பார்த்தோன்னா எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் அவர் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா புக்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பார். லைக் புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது மேகசின் குமுதம் அந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் படிச்சுட்டு இருப்பார். ஸோ ரொம்ப கூலாக இருக்கணும்னா புக் படிக்கணும் போல், லைக் இது ஒரு ரிலாக்ஸிங்கான ஹேபிட் போல், டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, வெளியில் போய் சுற்றுறது, அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதும் ஒரு ரிலாக்ஸிங்கான விஷயம் போல அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆச்சு. எங்கள் அம்மாவும் அப்படி தான் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. நம்மளாம் வெளியூருக்கு போகணுன்னா அங்கே போனால் நிறைய விஷயத்த பார்க்கலாம், நல்லா சாப்பிட்லாம் அப்படிலாம் ஆசைப்பட்டு போவோம். எங்கள் அம்மா வெளியூருக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, நான் ஊருக்கு போனால் தான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப நாவல் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா நாவல் வாங்கி தருவாங்களாம். ஸோ அதனால் அந்த நாவல்ஸ் வாங்கணுன்றதுக்காக ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இல்லை ஊருக்கு அடுத்த வாட்டி போகிறப்ப, இங்கே போகிறப்ப எனக்கு இந்த புக் வேணும் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டில் அவங்க புக்ஸ் படிக்கிறத ஒரு நல்ல விஷயம், லைக் ஒரு ஜாலியான விஷயமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கும் அது ஜாலின்னு தோணுச்சு. ஸோ சின்ன வயசுலேயே நானும்
புக்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி உட்காந்துருப்பேன். சனி ஞாயிறில் சுட்டி விக்கடனாக இருக்கட்டும், இந்த மாதிரி புக்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புக் படிக்க ஆரம்பித்தேன், அது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்மளும் அடுத்த தலைமுறைக்கு புத்தகம் படிக்க சொல்லித்தரணும் அப்படின்னா வீட்டில் நம்ம புக்ஸ் படிக்கணும், ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் புக் படிக்கிற மாதிரியாவது நடிக்கணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை ரொம்ப ஒரு நல்ல தலைமுறையாக உருவாகும். அடுத்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் ரீடிங். ரீடிங்லேருந்து தனியாக எதுவும் கற்றுக்க முடியாது. ஒரு ஒரு புக்கிலேருந்தும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக் படித்தா அதை தான் கற்றுப்பீங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பற்றி படிச்சிங்கன்னா அதை கற்றுப்பீங்க. ஃபிக்ஷன் பற்றி படிச்சிங்கன்னா க்ரியேட்டிவிட்டி வளரும். இப்படி ஒரு ஒரு புக்கிலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ நான் முக்கியமாக என்னோடய ஒட்டுமொத்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்னால், நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன், ஹியூமன் ஹேண்ட்லிங்கை தெளிவாக கற்றுக்கிட்டேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் லீடர், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ நிறைய பேரை ஹேண்டில் பண்ணுன்றது ஒரு தேவையாக இருக்குது. ஸோ நல்ல டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஹியூமன் ஹேண்ட்லிங், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசி நமக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிறதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டாய்க் ஃபிலாசபி மூலியமாக ஒரு கொஞ்சம் நல்ல கேரக்டர் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெயினை விஸ்டாண்ட் பண்ண நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதே தான் நான் திரும்ப எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். என் யூடியூப்ல நான் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன், ரிசல்ட் வந்ததில்லை. ஆக்சுவலாக இது பெயினாக தான் இருக்கும். என்னடா, நம்ம 200 வீடியோ போட்டோம், இன்னும் ரிசல்ட் வரலையே, ஒரு 8000 தான் இருக்காங்களே, மற்றவங்களாம் 100 வீடியோஸ்லேயே மில்லியன்ஸை தொட்டுறாங்களே அப்படின்னு தோணும். அது பெயினாக தான் இருக்கும். பட் அது என்னோடய வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது. 1000 வீடியோ போட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் வரலனாலும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது சரியான செயல்னா நான் கண்டிப்பாக இதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், பெருசாக யோசிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டல் ஆட்டிடியூடெல்லாம் புக்ஸ் தான் கொடுத்தது, நல்ல கேரக்டர் கொடுத்தது. இந்த மாதிரி புக் படிக்கிறதுலேருந்து நான் நிறைய நல்ல விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன், தொடர்ந்தும் கற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். புக் படிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க. புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடினு ஒரு வித்தியாசத்தை ஆக்சுவலாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் 10 புக் படிக்கிறப்பயே ஒரு மாதிரி இருப்பேன், 100 புக் படிக்கிறப்ப வேறு மாதிரி இருக்கேன். ஸோ புக் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்பயே நிறைய சேஞ்சஸ் வரதுனால புக் படிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடினு சொல்ல முடியாது. நம்ம லைஃப்பில் புக்கே படிக்கலனாலும் எதுவுமே செய்யலனாலும் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே தான் இருப்போம், டிஃப்ரெண்ட் ஆகிட்டே தான் இருப்போம். அந்த டிஃப்ரெண்ட் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு புக் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஸோ நல்ல புக்ஸை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் வளர்த்துப்பீங்க. ஸோ நீங்கள் வளர்த்துக்கணும்னு கான்சியஸாக யோசிக்கலனாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மூலையில் ஓடிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வர சேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சம் அதோட இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ ஓவராலாக ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி பின்னாடி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நான் நினப்பேன். ரொம்ப வந்து நம்ம தான் புத்திசாலி, அடுத்தவங்களாம் முட்டாள் அப்படின்னு நினப்பேன். ஒரு 10 புக் படித்து ஒரு 5-6 புக் படித்ததுக்கப்புறம் ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா புக் படித்ததுலேருந்து சில விஷயங்கள், ஓ மைக் போடலையோன்னு நினச்சி பயந்துட்டேன், சாரி மைக் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், புக் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அடுத்தவங்களாம் முட்டாள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. ஒரு 10 புக்குக்குள்ளே படித்த வரைக்கும் அது உண்மைதான் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா புக்கில் படித்த விஷயத்தை நம்ம வெளியில் சொல்லுவோம், சொல்கிறப்ப அடுத்தவங்களுக்கு அது தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப புத்திசாலி தான் போல அப்படின்னு தோணும். ஒரு 50 புக் படித்ததுக்கப்புறம் நம்ம முட்டாள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ புக் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் எனக்கு நடந்த ஒரு சேஞ்ச் தான் ஹியூமிலிட்டி, லைக் ஒரு அடக்கம் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அடக்கம்னா எல்லா விஷயத்துலையும் சொல்ல, இந்த ஒரு இன்டலெக்சுவல் திமிர் இருக்கும்ல, அது வந்து ரொம்பவே அதிகமாக குறைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங் போல அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நமக்கு ஜஸ்ட் மேக்ஸ் நல்லா வருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்மளை நம்ம புத்திசாலின்னு நினைப்போம். நிறைய படித்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோ பெரிய புத்திசாலிலாம் இல்லை, சாதாரண ஆள் தான் அப்படின்ற ஒரு ஹியூமிலிட்டியை, ஒரு அடக்கத்தை கொடுக்கும். அந்த சேஞ்ச் எனக்கு வந்துச்சு, நிறைய பேருக்கு வேறு வேறு சேஞ்சஸ் வரும். சுஜின் லேசர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஹவு டு ரைட் புக்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி புக்ஸ், எனி அப்ரூவல் இஸ் ரெக்யர்ட் ஃபார் பப்ளிஷ்ட், அது பப்ளிகேஷனுக்கு ஏதாவது. ஸோ புக்ஸ் எப்படி எழுதுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எனக்கு ஆக்சுவலாக அதுக்கான பதில் தெரியாது, பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் புக்ஸ் எழுதுவேன். ஸோ அப்போ நான் கற்றுப்பேன். ஸோ பெட்டர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். மூணாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, How we can believe all the books said true? புக்கில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் உண்மை தான் எப்படின்னு நம்புறதுன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இது. புக்கில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் உண்மைலாம் கிடையாது. அந்த புக் அந்த நேரத்தில் அந்த ஆத்தருக்கு உண்மை தான், அவ்வளோதானே தவிர அது வந்து உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய புக்கில் நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கும். பட் இங்கே அதனால தான் நீங்கள் ஒரு புக் படிச்சுட்டு ரெண்டு புக் படிச்சுட்டு அந்த புக்கில் படித்தது உண்மை அப்படின்னு சொல்லி வெளியில் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய புக்கை படிச்சிங்கன்னா ஒரு புக்கில் சரின்னு சொல்கிறது இன்னொரு புக்கில் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. நிறைய பெர்ஸ்பெக்ஷன் இருக்குது, நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் இந்த உலகத்தை ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க. இதுதான் சரியான உலகன்றது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் ரீடிங் அப்படின்றதோட முக்கியமான அவுட்புட்டே. ஸோ நீங்கள் புக்கில் சொல்லியிருக்க எல்லாமே பொய் தான், எல்லாமே உண்மை இல்லை, நிறைய பொய் இருக்குது, எல்லாமே சரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். உண்மை இல்லைன்னு கிடையாது, ஏன்னா உண்மைன்றது அது வேறு விஷயம், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் எல்லாமே சரி கிடையாது, இதுதான் சரி அப்படின்னு கிடையாது. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய புக் படித்தா அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். விஜய் ராஜ் மூணு கேள்வி கேட்டிருக்காரு, உங்களுடைய ஃபேவரேட் ஃபுட் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கேள்வி தான் எதிர்பார்த்தேன். இதெல்லாம் பேசுறதுக்கு தான் ஜாலியாக இருக்கும். என்னோடய ஃபேவரேட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நல்ல இட்லியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் கையில் ஒட்டாமல் பொசு பொசுன்னு வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த இட்லி எனக்கு பிடிக்கும். நல்ல சைட் டிஷ் இருந்தால் பழைய சோறு பிடிக்கும், மாங்காவும் அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும், அண்ட் எனக்கு பீட்சா பிடிக்கும், பர்கர் பிடிக்கும், சப்வேல சாண்ட்விச் பிடிக்கும், டாக்கோஸில் டாக்கோபெல்லில் டாக்கோஸ் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும், ரோஸ் மில்க் பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சாக்லேட்ஸ் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஹூ இஸ் யுவர் ஃபேவரேட் மியூசிக் டைரக்டர்? ஃபேவரேட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளாக தான் கேட்குறீங்க, ஸோ எல்லாரையும் நான் சொல்ல முடியாது. ஸோ யுவன் சங்கர் ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மூணாவது கேள்வி ரொம்ப பெருசாக இருக்குது. வாட் டு யூ திங்க் அபவுட் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக் இன் யுவர் ஓன் வேர்ல்ட் ஃபாரம்? இட் இஸ் ஓவர் ரேட்டட் ஆர் அண்டர் ரேட்டட்? இஃப் இட் இஸ் அண்டர் ரேட்டட், ஹவு டு டெவலப் இட்? இஃப் இட் இஸ் ஓவர் ரேட்டட், ஓகே நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுடைய பார்வையில் புக் ரீடிங் ஹேபிட் ஓவர் ரேட்டடாக இருக்கா அண்டர் ரேட்டடாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது. புக் ரீடிங் ஹேபிட்ன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஆனால் இன்றைக்கி அதை ரொம்ப அண்டர் ரேட்டட் தான் பண்ணி வச்சுருக்கோம். யாரோ ஒருத்தவங்க புக் படிக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ஒரு சாதாரண புக் படிக்காத ஒரு ஹேபிட் இருக்கிறவங்க புக் படிக்கிறவங்கள பார்த்தா அவங்கள ஒரு கூலான காயாக பார்க்கறது கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட பேசி பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இன்டலெக்சுவலாக நல்ல விஷயங்களை பேசுவாங்கன்னு. ஆனால் அவங்கள பார்க்குறப்போ பூமர் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது எல்லா செலிபிரிட்டிஸும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஸோ அண்டர் ரேட்டட்னா எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ புக்ஸ் படிக்கிறதுனோட நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ரீடிங் ஹேபிட்டை அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ புக்ஸை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஈஸியாக ரீடிங் ஹேபிட்ன்றது வளரும், சொசைட்டி ரொம்ப நல்ல விஷயமாக மாறும். அதே கேள்வியில் இன்னும் முடிக்கல நீங்கள், இன்னும் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஓ படிக்காமலேயே நல்லா இருக்காங்களே அவங்கள பற்றிலாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. உண்மையாக படித்தா மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. புக்ஸ் படிக்காமலேயே ரொம்ப நல்லா இருக்கிறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்கே என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க படிக்காமல் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அப்படின்றதுனால நானும் படிக்க வேணாம் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ அவங்கள அவங்க கூட தான் கம்பேர் பண்ணும். அவங்க படிக்காமலேயே ஒரு சூப்பரான ஆளாக இருக்காங்கன்னா ஒருவேளை படித்தா எப்படி இருப்பாங்க? அந்த சூப்பர்லேருந்து கீழே வரமாட்டாங்க, அதை விட மேலே தான் போவாங்க. ஸோ படிக்கிறதுன்றது எப்போவுமே ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ படிக்காமலேயே உங்களால் நல்லா இருக்க முடியும், ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஸோ நீங்கள் நல்லா இருக்கிற ஆளாக இருந்தாலும் படித்தா இன்னும் நல்லா தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் 10 பேருக்கு தான் அதுலேருந்து ஒரு அவுட்புட் வருது, மற்றவங்களாம் இன்னும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையே, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த கேள்வியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா 100 பேர் படித்தா 100 பேருக்கும் அவுட்புட் வர தான் செய்யும். நான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஒரு 100 பேர் சேர்றோம், 100 பேருமே தினமும் ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா 100 பேருக்குமே உடம்புல மாற்றம் வரும். ஒருத்தருக்கு நல்லா வரும், ஒருத்தர் கம்மியாக வரும், ஆனால் மாற்றம்ன்றது எல்லாருக்குமே வரும். 100 பேருமே நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த் தான் வரும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நல்ல ஹெல்த் தான் எனக்கு கிடைக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், எனக்கு ஏன் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு கேட்டால் அது முட்டாள்தனம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் சாப்பிட்டா என்ன அவுட்புட் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி புத்தகம் படித்தா என்ன அவுட்புட் வரும்ன்றதை தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த அவுட்புட் 100 பேருக்குமே வரும். நம்ம என்ன நினச்சிட்றோம், புத்தகம் படிக்கிறதுனால தான் இவன் பெரிய பணக்காரன் ஆகிறான்னு நினைக்கிறோம், புத்தகம் படிக்கிறதுனால தான் வேலை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம், அதனால தான் எல்லாருக்கும் அந்த அவுட்புட் வராதனால புத்தகம் படிக்கிறதுனால வரலன்னு நினச்சிட்றோம். புத்தகம் படித்தா என்ன அவுட்புட் வரும்? ஒரு புத்திசாலித்தனம் வரும், உலகத்தை பற்றின ஒரு புரிதல் வரும், முக்கியமாக எந்த ஒர்க்ஸ் படிக்கிறீங்களோ அதை பற்றின புரிதல் வரும். ஸோ அது படிக்கிற எல்லாருக்குமே வரும். படிக்கிறன்ற பேரில் புக்கை வச்சுட்டு தூங்கினா வராது. இல்லை எப்போவுமே புக் மட்டும்தான் படிப்பானா எதுவுமே செய்ய மாட்டேன்னா அவங்க லைஃப்பில் மேபி நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கலாம், ஆனால் அப்படி யாரும் இருக்க போகிறது இல்லை. ஸோ படித்தா எல்லாருக்குமே இம்பாக்ட் வரும். ஸோ என்ன இம்பாக்ட் வரும்ன்றது தான் முக்கியம். அது ரிலேட்டட் புக்ஸை நீங்கள் படிக்கணும். ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேணும்னா அது ரிலேட்டட் புக்ஸ் படித்தா எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் பற்றி புரிதல் வரும். அந்த புரிதலை தான் புத்தகம் குடிக்கும். முக்கியமாக புரிதல் தான் இந்த உலகத்துக்கு தேவை. புரிதல் இருந்தாலே நம்ம நிறைய விஷயத்த செஞ்சுருவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த அவுட்புட் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து மணி யூனிக் ரூலர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ, ஹவு டு பேலன்ஸ் லைஃப் ஆஃப்டர் ஃபினிஷ்டு காலேஜ்? காலேஜை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கரியர், ஜாப், ரிலேஷன்ஷிப் இதிலலாம் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களால் இது எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் பேலன்ஸ்டு லைஃப்னு ஒன்று கிடையாது. ஏன்னா பேலன்ஸ்டாக ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் ஓடுவீங்க? ஸோ லைஃப் மூவ் ஆகிட்டே இருக்கணும்னா நீங்கள் செட்டிலே ஆக மாட்டீங்கன்றது ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனாலும் உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தில் ட்ராபேக் இருக்கும், அதை நோக்கி ஓடுவீங்க. ஸோ ஒருவேளை அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்குன்னா மேபி இதில் ஒரு ட்ராபேக் இருக்கும், அதை நோக்கி ஓடுவீங்க. முக்கியமாக நம்ம காலேஜை முடிச்சதுக்கப்புறம் இது பெரிய குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா காலேஜ் முடிகிற வரைக்கும் நம்மளை நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, நிறைய பேர் நம்மளை பார்த்துப்பாங்க. காலேஜை முடிச்சோன்னா நம்மளை அப்படியே விட்டுருவாங்க, மேனேஜ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் லைஃப்பை புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு 5 இயர்ஸில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அண்டு முக்கியமாக நீங்கள் புக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா, ஸ்டாய்க் ஃபிலாசபி படிச்சிங்கன்னா, நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க, ஹவு டு மேனேஜ் ஃபியர்னு கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா ஃபியரை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க, எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி பயப்படாமல் இருக்கிறது நீங்கள் கேட்கல, பயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இதுதான் ரொம்ப தெளிவான கேள்வின்னு நினைக்கிறேன். பயத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. எல்லா தைரியசாலிகளுக்குள்ளேயும் பயம்ன்றது இருக்கும். ஸோ அவங்க நல்லா மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தமே தவிர பயப்படலன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல எதுக்காக பயப்படுறீங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பயம் எதனால் வருதுன்றதை எழுதுங்க. பயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே அது உங்களுக்கு அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் பயத்தை நல்ல விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒருவேளை லைஃப்பில் தப்பு பண்ணுறப்ப பயப்படுறது நல்ல விஷயம். அந்த மாதிரி யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் கெட்டதை பார்த்து பயப்படுங்க. அண்ட் பயத்தை பற்றினா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 3 வீடியோ. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 3 வீடியோ போட்டிருப்பேன் கரேஜிஸ் காலிங் அப்படின்ற புக்கை பற்றி. ஸோ அந்த புக்கை வாங்கி படிங்க. இல்லைனா அந்த 3 வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், பிளேலிஸ்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பயத்தை பற்றி இன்னும் நல்ல தெளிவான புரிதல் உங்களுக்கு வரும். சேஷகோபாலன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, டிட் யூ எவர் ஃபெல்ட் அ லோ ஆன் யுவர் செல்ஃப் ஒர்த்? உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தில், உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமில் என்றைக்காவது லோவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி அதுலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து செல்ஃப் ஒர்த்தில் லோவாலாம் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் என்னோடய செல்ஃப் ஒர்த்தை ஹையாக ஃபீல் பண்ணி தான் குறைச்சிக்கிட்டேன் புக் படித்து. ஸோ நம்மளை வந்து ஓவர் எஸ்டிமேட் தான் நான் பண்ணியிருக்கேன், ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்களா, அதுதான் எனக்கு இருந்திருக்கும் சின்ன வயசில். இது வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்து நம்ம ஒர்த்தே இல்லையோ அப்படின்னு யோசிச்சது இல்லை. என்னோடய ஒர்த்தை தாண்டி தான் யோசிச்சு அதுக்கப்புறம் ஹியூமிலிட்டி அப்படின்றத வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கு செல்ஃப் ஒர்த் வேணும் அப்படின்னா ஸ்டாய்க் ஃபிலாசபின்றது, அகெயின் திரும்ப திரும்ப நான் ஸ்டாய்க் ஃபிலாசபி சொல்கிறேன், பட் எஸ் ஸ்டாய்க் ஃபிலாசபி இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாய்க் ஃபிலாசபியில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, மார்க்கஸ் ரிலியே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செல்ஃப் ஒர்த் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் செஞ்சு எப்படி அதை வளர்த்துக்கலாம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலிமா மட்டுமே உங்களால் ஈஸியாக உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை செல்ஃப் எஸ்டீமே வளர்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா, டக்குனு ரோட்டுக்கு போங்க, யாருக்காவது ஹெல்ப் தேவைப்படும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய செல்ஃப் ஒர்த் அப்படின்றது வளரும். எபன் ஜோன்ஸ், ஹவு டு டேக் நோட்ஸ் ஆஃப்டர் ரீடிங் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னா, ஏதாவது ஒரு புக் இருக்கான்னு பாருங்க, இங்கேயே ஒரு புக் இருக்குது, ஒரு நிமிஷம். நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னா, சரிதா, ஓகே ப்ராடக்ட்ஸ் ஓகே ஆன் பண்ணல. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருப்பேன், எல்லோ கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணுவேன் தொடர்ந்து படிக்கிறப்ப, அந்தந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணுவேன். ஸோ நான் திரும்ப என் யூடியூப் வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறப்ப கூட நான் இந்த புக்கை திரும்ப எடுத்து இந்த ஹைலைட் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஹைலைட் பண்ண விஷயத்தை படித்து பார்த்துட்டு அது எல்லாமே ஒரு டாட் டாட் டாட்டாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால தான் கண்டென்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எனக்கு டைம் நிறைய இருந்தப்போ, நான் காலேஜ் டைமில் எப்படி பண்ணுவேன்னா, நான் ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன், ஹவு டு ரீட் புக்ஸ்னு ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். சில நோட்ஸில் உட்கார்ந்து நான் எழுதுவேன், சம்மரியவே எழுதுவேன், கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜுக்கு எழுதி அதில் நிறைய படம்லாம் போட்டு அந்த மாதிரி படித்து படித்து எழுதுவேன். அதுவும் நீங்கள் பண்ணலாம். பட் ஹைலைட்டிங் அதிலேயே ஸ்க்ரைப் பண்ணுறது புக்லேயே எழுதுறதுன்றது ஈஸியான வழி. கண்டிப்பாக அப்படி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த புக்கை படிக்கிறப்ப அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு கோ த்ரூ பண்ணிட்டு போகலாம். நிறைய தடவை ஒரு புக்கை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அபவுட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது என்ன என்ன சொல்கிறது, நான் அபவுட்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க, எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களான்னு தெரியல. நான் நிறைய புக்ஸ் அதை பற்றியும் பிஸ்னஸ் பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிஸ்னஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கும் அதில் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது தான் சின்ன வயசுலேருந்து எய்ம். பார்ப்போம் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. மைட் காய்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, வாட் டூ யூ டூ வென் சூசைட் தாட்ஸ், சூசைடல் தாட்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த உலகத்தில் யாருமே கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீன்ஸ் கேட்கக்கூடாதுன்னா யாருக்கும் கேட்க தோணக்கூடாத ஒரு கேள்வின்னு நான் ஆசைப்படுற விஷயம். அதே நேரத்தில் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னும் ஆசையாக தான் இருக்குது. நான் இதுக்கு பதில் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் சொல்லணும். நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் நமக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவை, இந்த வாழ்க்கையை எப்படா வாழ்றது அப்படின்ற கேள்விக்கான பதில் நமக்கு தேவை கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான பதில் என்னென்னா, நான் ஏன் வாழணுன்ற கேள்விக்கு தான். வென் யூ கேன் ஆன்சர் த க்வெஸ்சன் ஆஃப் வை டு லிவ், தென் யூ கேன் மேனேஜ் எனி ஹவு டு லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வாழ்க்கையில் நான் ஏன் வாழணுன்ற கேள்விக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பதில் இருந்தாலே போகும், எப்படிப்பட்ட வாழ்க்கையும் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் லோகோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் மேன் சர்ச் ஃபார் மீனிங்ன்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பார். ஸோ வாழ்க்கையில் நான் ஏன் வாழணுன்ற கேள்விக்கான பதில் மட்டும்தான் தேவை. எப்படி வாழ்றது, நிறைய பிரச்சனை இருக்குது, எப்படிதான் இதை மேனேஜ் பண்ணுறது, இதை எப்படி தான் மூவ் பண்ணி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்கிறதுக்கான ஒரு தைரியம் வராது. இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஏன் ஏற்றுக்கணும், ஏன் சமாளிக்கணுன்ற கேள்விக்கான பதிலை தேடுங்க.
ஸோ பிரச்சனையே இல்லாத ஒரு லைஃப்பை நீங்கள் தேடாதீங்க. பிரச்சனையே இல்லாத லைஃப்ன்றது யாருக்குமே தேவை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைன்னா, அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் தான் தேவை. இந்த பிரச்சனைகள்லாம் நான் ஏன் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் தேவை. ஸோ உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய லவ்வராக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் சரி கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, லவ்வர்ஸும் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட தனி ஆளாக இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடையாது, நான் எனக்கு ஏன்ற கேள்விக்கு கூட பதில் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனம் தான். ஏன்னா ஏன்ற கேள்விக்கான பதில் உலகத்தில் நிறைய கொட்டி கிடக்கு. ஜஸ்ட் ரோட்ல கிளம்பி போங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் உதவ முடியும். ஏதாவது ஒரு ஆளை நீங்கள் உங்களுடைய ஏனுக்கான பதிலாக வச்சுக்கலாம். இல்லை உங்களை மாதிரி சூசைடல் தாட் வரக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தாட்லேருந்து வெளியே வரதுக்கான ஒரு உதவியை பண்ணணும், அதுதான் என் வாழ்க்கையுடைய அர்த்தம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் என் வாழ்க்கையுடைய மீனிங் அப்படின்ற ஒரு காரணத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனையை நான் இதுக்காக ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும், வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ சூசைடல் தாட்ஸ்ன்றது ஒரு வியாதி தான், பட் ஆனால் ரொம்ப ஒரு கேவலமான வியாதி. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்து நிறைய விஷயத்தை அனுபவிக்கிறோம், நிறைய சாப்பாடை சாப்பிட்றோம், காற்றை யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரிசோர்ஸை எடுத்தோன்னா ஏதோ ஒன்றை கொடுக்கணும், அதுதான் உங்களுடைய ஏன்ன்ற கேள்வி. ஸோ நான் லோகோ தெரப்பி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ட்ராய்க் ஃபிலாசபின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூசைடல் தாட் வந்துச்சா வரலையான்றதை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். முக்கியமாக உங்களுடைய என்னோடய இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன், அப்பயும் எனக்கு சூசைடல் தாட்ஸ் வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ப்ரோ, ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர் இன் லைஃப் அப்படின்னு சொல்கிறீங்க, இதுவும் ஒரு நல்ல விஷயம். இங்கேயே நீங்கள் வந்து அவாய்ட் ஃபெயிலியர்னு கேட்கல, ஹேண்டில் ஃபெயிலியர், சேம் கை தான் கேட்டிருக்காரு, ஹேண்டில் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபெயிலியர்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், சக்ஸஸ்ன்றது ஃபெயிலியரால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபெயிலியரை தாண்டி போய் தான் சக்ஸஸ் வரும்ன்றத புரிஞ்சுக்கிறத விட சக்ஸஸ்ன்றதே ஒரு ஃபெயிலியர் தான், நிறைய ஃபெயிலியர் சேர்ந்தால் தான் ஒரு சக்ஸஸ் வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறத பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அகெயின் ஸ்டாய்க் ஃபிலாசபி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டாய்க் ஃபிலாசபிக்குள்ளே போய் பாருங்கள், அந்த வீடியோஸில் ஃபெயிலியர்ஸை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது. சுபாஷ் சந்த்ரு திரும்ப கேட்டிருக்காரு, ஹவு மெனி இயர்ஸ் ஆர் யூ ரீடிங் புக்ஸ், நான் எத்தனை வருஷமாக புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. யோசித்து பார்த்தா லைக் நான் முதல் முதல்ல படித்தது 2006 மேபி இருக்கலாம், 2006லேருந்து படிக்கிறேன். பட் அப்போ வந்து நான் படித்த புக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு படிச்சிருப்பேன், அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு விட்டுருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு புக் படிச்சிருப்பேன், அப்புறம் ஒரு வருஷம் விட்டுருப்பேன். இப்படி விட்டு 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 தான் படித்து அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் லைஃப் வந்ததுக்கப்புறம் சரி தொடர்ந்து படிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்லோவாக படித்தது தான் இவ்வளோ புக்ஸும். ஸோ ரொம்ப யங் ஏஜில் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அப்போலாம் படிக்கல, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மிடில் வே இன் புத்திசம் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு ஜெயமோகன் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக மிடில் வே இன் புத்திசம்னு குட் ரீட்ஸில் சர்ச் பண்ணேன், அதை வந்து அந்த மாதிரி ஒரு புக்கே காட்டல எனக்கு. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் புக் நேம் என்னன்றதை எனக்கு பார்த்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புக்ஸ் நான் கண்டிப்பாக டைம் இருக்கிறப்ப வாங்கி படித்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். சங்கர் ஆதித்யன், ப்ரோ நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு புக் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு புக்கில் தப்புன்னு சொல்லுவாங்க, இந்த கான்ட்ராடிக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் வியூவர்ஸ் கிட்ட புக் சம்மரியாக கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மோஸ்ட் இன்டலெக்சுவல் க்வெஸ்சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு புக்கில் சரின்னு சொன்னதை இன்னொரு புக்கில் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நான் இந்த கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நான் புக் ரிவ்யூ பண்ணுறப்ப, புக் சம்மரி பண்ணுறப்ப, அந்த புக்கில் சரின்னு சொன்னதை அப்படியே தான் நான் சொல்வேனே தவிர அதில் என்னோடய வியூவாக நான் கலக்க மாட்டேன். ஒரு புக்கில் எனக்கு தப்புன்னு தோன்ற விஷயத்த சரின்னு சொன்னால் கூட உங்களுக்கு நான் அந்த வீடியோட சம்மரி பண்ணுறப்ப சரின்னு தான் சொல்வேன். ஸோ அதனால் நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. பட் ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால் புக்கோட சம்மரியில் நான் அதை சொல்ல மாட்டேன், வீடியோட எண்டில் ரிவ்யூ அப்படின்னு ஒரு சின்ன பார்ட் போட்டு அதில் என்னோடய வியூவை நான் சொல்வேன். ஸோ சம்மரி பண்ணுறப்ப புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் சொல்லுவேன். ஸோ என்னோட வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலையும் இன்னொரு வீடியோலையும் கான்ட்ராடிக்ஷன் இருக்கும், அதுக்கு காரணம் அந்த புக்கில் இருக்கிற கான்ட்ராடிக்ஷன் தான். பட் இப்படிப்பட்ட கான்ட்ராடிக்ஷன் தப்பே கிடையாது. ஆண்டோனி ராபின்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லுவார், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவார், அதை வந்து கான்ட்ராடிக்டிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும், எல்லா வேல்யூஸும் நல்ல விஷயமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு லவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான், நல்ல வேல்யூ தான். எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறதும் நல்ல வேல்யூ தான், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு லவ்வும் வேணும் ஃப்ரீடமும் வேணும்னு நம்ம கேட்குறப்ப தான் கான்ட்ராடிக்டிங் வேல்யூஸாக போயிடுது. நம்ம யாரோ ஒருத்தவங்களை நேசிக்கிறப்ப அவங்க நம்மளை நேசித்தாங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. எங்கே போகிற, ஏன் வர, ஏன் லேட்டாக வர, ஏன் வந்து சாப்பிடி பண்ணி ஒழுங்கா அப்படின்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ஃப்ரீடம்ன்றது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரீடம் வேணும்னா லவ்ன்ற விஷயத்தை நீங்கள் அஃபெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தவங்க உங்களை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப என்னோட ஃப்ரீடம் நல்லா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா லவ் அஃபெக்ட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி கான்ட்ராடிக்டிங் வேல்யூஸ்ன்றது இருக்க தான் செய்யும். உங்கள் லைஃபுக்கு எந்த வேல்யூ தேவைன்றதை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு ஆண்டோனி ராபின் சொல்லுவார். அதே மாதிரி தான் நிறைய புக்ஸில் நிறைய கான்ட்ராடிக்டிங்கான ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த டைமுக்கு எது சரின்னு பார்த்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய அறிவு நமக்கு தேவை. அதுவும் நிறைய புக்ஸ் படித்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கைஃப் அலி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ உங்கள் புக் ரீடிங் ஷெடியூல் என்ன? என்னோடய புக் ரீடிங் ஷெடியூல் அப்படின்னா டெய்லி இத்தனை மணி நேரம் படிக்கணும், இப்போ படிக்கணும்லாம் கிடையாது. நான் யூஸ்வலாக ஆஃபீஸ் போயிட்டு வரது பஸ்ஸில், ஸோ பஸ்ஸில் போகிறப்ப படிப்பேன். அது தவிர எப்பயாவது போர் அடித்தா படிப்பேன். மோஸ்ட்லி நான் எப்போவுமே படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. 1 மந்த்துக்கு எத்தனை புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 1 மந்த்துக்கு சில சமயம் 1 புக் கூட படிச்சிருக்கேன், 5 புக் கூட படிச்சிருக்கேன். அது வந்து அந்த புக்கோட சைஸை பொறுத்து, அந்த கண்டென்ட் என்ன எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து. ஸோ இத்தனை புக் படித்தே ஆகணுன்ற கோலும் கிடையாது. ரீட் பண்ண புக்ஸை எப்படி மெமரி பண்ணிக்குவீங்க? நான் இப்போ சொன்னல அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுவேன். ஹைலைட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவேன். அண்டு நான் சம்மரி பண்ணுறேன்ல, இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வரும். சம்மரி பண்ணதுனால எனக்கு மனசில் பதியும். சம்மரி பண்ண வீடியோ சில சமயம் திரும்ப எடுத்து படிப்பேன், சில திரும்ப எடுத்து பார்ப்பேன். சில சமயம் நான் ஹைலைட் பண்ண புக்ஸையும் எடுத்து திரும்ப படிப்பேன். ஸோ இப்படி தான் நான் படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்திப்பேன் திரும்ப. ப்ரோ நீங்கள் இங்கிலீஷில் புளியா இல்லை மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸில் புது புது வெக்காபுலரி இருக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி புரிஞ்சிடும், புரியாததை கூகுளில் போட்டு பார்ப்பேன் இல்லை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் போட்டு பார்ப்பேன். ஸோ புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே நான் படிக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் வளரும். ஸோ பேசுகிறதுக்கு கொஞ்சம் வெளியில் நல்லா ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் நல்ல ஒரு இமேஜ் வரும். ஸோ இங்கிலீஷில் நான் புக் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இங்கிலீஷையும் கற்றுக்கலாம், அதே நேரத்தில் படிக்க வேண்டிய விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். மோகன் கேட்டுக்காரு, பாஸ் ஃபுல் டைம் இன் ஹவர் ஹவு டு கண்ட்ரோல் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்ஸ்? புரியல கேள்வி எனக்கு, பட் ஆனால் கன்சிஸ்டன்ஸ் நீங்கள் கேட்டதுனால நான் முதல்லையே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது சொல்லிட்டேன். Why we want to read books? Gaming boys அப்படின்னு கேட்டிருக்காரு, தூக்கே கிட் போல். Why we want to read books? ஏன் நான் புக் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் இந்த வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் ஏன் புக்ஸ் படிக்கணும்னு. உங்களுடைய மைண்ட் செட் மாறும், உங்களுடைய லைஃபே மாறும். இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ஃபைனான்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு தோணுது. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கேன். நிறைய ஃபெயிலியர்ஸை என்னால் ஏற்றுக்க முடியுது. நிறைய பெயினை விஸ்டாண்ட் பண்ண முடியுது. என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருக்க முடியுது. லைஃப்பில் வந்து ஒரு மீனிங்கோட நல்லா கோத்ரூ பண்ணி போயிட்டு இருக்க முடியுது. லைஃப் நல்லா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். சார் ரீசெண்டாக ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார், லைக் நான் வந்து இவ்வளோ படம் நடிச்சிட்டேன், இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டேன், 10% கூட ஹாப்பினஸ் இல்லைன்னு சொன்னார். என் லைஃப்பில் 100% இருக்குது, 200% இருக்குது. ரொம்ப ஒரு ரசித்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் ரீடிங் தான். உங்களுக்கு அது வேணும்னா நிறைய புக்ஸ் எடுத்து படிச்சு பாருங்கள். ஸோ எல்லா புக்ஸும் அப்படி கொடுக்குமான்னு தெரியல. நான் படிக்கிற புக்ஸ், நான் படிக்கிற ஜேர்னல் வந்து எனக்கு அப்படி கொடுக்குது. ஸோ என்ன ஜேர்னல்லாம் படிக்கிறேன்றதை என் சேனலில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அண்ணா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாட்ஸ்அப் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமுடைய டிஸ்கிரிப்ஷன், எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்குது. ஸோ என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னோட பர்சனல் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் அஃபிஷியல் அக்கௌண்ட் அதை ஒன்றும் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி நம்ம பேசலாம். ஸோ இவ்வளவு தான் கேள்வி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இதே மாதிரி கேள்வி கேளுங்கண்ணே. அதில் கம்மியாக கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கும் இப்போ பதில் சொல்லிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இதுவே கிட்டத்தட்ட இப்போதைக்கு வீடியோவில் வந்து 28 நிமிஷம் போயிட்டுருக்கு. ஸோ இதை எடிட் பண்ணனா கொஞ்சம் குறையும். ஸோ இது பெரிய வீடியோவாக வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கேள்வி, இப்போ நான் சொன்ன பதிலிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்கள். இல்லைனா நான் இன்னொரு கேள்வியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட்லேயும் போடுங்க. நான் வந்து இன்னொரு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நான் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ரைஸ் யுவர் கொஷின்ன்ற போல் போடுறேன், இல்லை அந்த பிளாக் மாதிரி போடுறேன். அதில் நீங்கள் கொஷின் கேட்கலாம், நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பதில் சொல்லி பேசிக்கலாம். லைவ் போகணுன்னா கூட நம்ம போகலாம். பட் நமக்கு இப்போ சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மின்றதுனால நம்ம லைவ் போகல. லைவ் போகணுனாலும் ஃபியூச்சரில் போகலாம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. ஷேர் பண்ணால் யூஸ்ன்னு நினச்சா பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்.